ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு விச்சு. நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்னாடி ஓடுறது என்னடா இது, திரும்பவும் ஓல்டு எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்த் எலைட் பாஸில் வந்த ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ பின்னாடி ஓடுறதை வந்து கொஞ்சம் பாதிக்கு இக்னோர் பண்ணுறேங்க. ஸோ நான் பேசுகிறத மட்டும் ஒரே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கேளுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரோட் 400 ஃபேம். ஸோ ஓகேவா, 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சார். நம்ம நல்ல கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பிகாஸ் பார்த்திங்கன்னா நான் ஹெட்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மைக் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று விட்டுருந்தானுங்க. ஸோ FFIC சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ரைஸை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ சின்ன ப்ரைஸில் நிறைய கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதில் ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோவை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டை வீடியோ போயிடலாம் அதை பார்த்துக்கப்புறம். ஸோ ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தந்துருந்தாங்க. ஸோ இதை ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த M4N கொடுத்துருந்தாங்க, ஃபேமஸ் கொடுத்துருந்தாங்க, பேக் பேக் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு 80 ரூபீஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நான் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே, நான் எடுக்கல, நான் எடுத்திருந்தா கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்தான். ஸோ லவ் யூ லாட்ரா நண்பா, அவன் பேர் வந்து ஐயப்பன். ஸோ அவர் தான் எடுத்து கொடுத்துருந்தான் எனக்கு. ஸோ தேங்க்ஸ், சின்சியர் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவனுக்கு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை பெருசாக, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளாரே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளார போகிறது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே திட்ட சப்ஸ்கிரைப் பண்ணேன் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. ஸோ என்னடா ஈவெண்ட்டு இது, என்ன செவன்த்து பிளேஸ் செவன்த் லைட் பாஸில் வந்து ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறியே என்ன அது? ஸோ உலக்கமாக சொல்கிற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ராகவ சார் அண்ணன் கூட 3 டைமண்டில் வந்து நின்று 10,000 டைமண்ட் கிடச்சிச்சு இல்லை, அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து இப்போ தான் வருதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் கிடையாது அதுதான். ஸோ செவன்த் எலைட் பாஸ் சீசன் அப்போனா பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்டிங்கில், ஓகேவா, 2018 ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் எடுத்துருந்தாங்க. இதில் வந்து டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காயின் வச்சு ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 500K அடிச்சிருந்தால் கிளைம் ரிவார்ட்ஸ், கிளைம் லாகின் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லக்கி எத்துறது, ஸோ அப்புறம் டைமண்ட் வச்சு ஸ்பின் பண்ணுறது, ஓகேவா, ஜாக் பாட் அது என்னமோ கொடுத்துருந்தானுங்க, ஜாக் பாட்னு சொல்லிட்டு, ஓகேவா, ஜாக் பாட் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பவே நிறையா கொடுத்துருக்கானுங்க. அந்த காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு கீழே அந்த மாஸ்க் போட்ட அந்த கோட் ஷூட் போட்ட காஸ்ட்யூம் ஆகட்டும், அப்புறம் எமோட்டு, அப்புறம் அந்த ராய்ஸ்டாருடைய ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதில் இந்த ஒரு ஈவெண்ட்டில் எடுக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தானுங்க. ஸோ அப்போயும் சரி இப்போயும் சரி ஒரே மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் பிடுங்குறானுங்க தான் சொல்லணும். ஸோ ஓகேவா, எல்லா மாதிரி அப்போ மட்டும் அப்போ எலைட் பாஸே 600 டைமண்ட் ஃபஸ்ட் ரேட் பாஸ், ஓகேவா, நிறைய பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க கம்மி டைமண்ட் இருக்குது. அப்போ எலைட் பாஸே 600 டைமண்ட் ஃபஸ்ட் ரேட்லேருந்து தேர்ட் லைட் வரைக்கும் 600 டைமண்ட் இருக்கும். ஆனால் அப்போ டைமண்டோட வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ டிமாண்ட் அதிகமாகும்போது அந்த டிமாண்டு கம்மியாகும்போது அந்த ஐட்டம் வந்து அதிகமாகிடுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் வந்து ஹை ஆகிடுது. தலைமை பார்த்தீங்கன்னா அப்போவே இதெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ ஓகேவா, அந்த என்னது அந்த கோல்டு ராயல் ஆச்சு அந்த மந்த்லி போட்டிருக்காரு. ஸோ கோல்டு ராயல் பாருங்கள், பைக்கு ஸ்கின்லாம் வந்திருக்கு, ஸ்பீட் ராயல் அப்போவே ஸ்பீட் ராயல்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளாசிக் பெருமுடான இருக்கிறதுல ஸ்பீட் ராயல்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே இப்படி தான். ஸோ எப்போ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் நான் இதெல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சேனலில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான். ஸோ நான் இப்போவே கிரெடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க கரெக்டாக பாருங்கள், நான் கிரெடிட் கொடுத்து சொல்லிக்கிறேன். ஸோ இவரோட சேனல் நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் பாருங்கள். ஸோ இவரும் விடலை. ஸோ ஸ்பின் பண்ணுவோண்டான்னு அடிச்சுட்டு அப்போ எப்படி ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கிராஃபிக்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அந்த டாடா பை, சி யூ ஃப்ரம் டீம் விச்சு கேமிங். ஸோ நாளைக்கு ஒரு புதிய சந்திக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த ஈவினிங் கூட நான் வீடியோஸ் எடுத்து போகிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் அப்பப்போ வந்து பாருங்கள், ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் அப்பப்போ, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுன்னு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ பை, சி யூ ஃப்ரம் டீம் விச்சு கேமிங். ஸோ நாளைக்கு ஒரு புதிய சந்திக்கலாம். அந்த டாடா பை, சி யூ ஃப்ரம் விச்சு.